சிலப்பதிகாரம் இடைக்கால சோழர் காலத்து நூலாம். இதை எழுதியவர் குஞ்சுட்டனாம் என்ற மலையாளத்து சித்தரசனாம். அவன் தன்னுடைய பெயரை இளங்கோவடிகள் என்று மாற்றிக்கொண்டு சிலப்பதிகாரத்தை எழுதியதாக செல்லப்பன் கோவிந்தன் என்பவர் நூல் எழுதியிருக்கிறார். இதற்காக கேரள அரசு அவருக்கு பரிசளித்திருக்கிறது. கேரள அரசு இந்த கட்டுக்கதையை பாடநூல்களாக சேர்த்து வைத்திருப்பதை இதுவரை தமிழ்நாட்டில் பேராசிரியர் இரா மதிவாணனை தவிர வேறு யாரும் இதை குறிப்பிடவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை என்பதையும் நாம் இங்கே அறிவியல் அடிப்படையிலே எண்ணி பார்த்தாக வேண்டும். இந்த நிலையில் சிலப்பதிகாரம் பற்றி செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய நிதி உதவி பெற்று புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் ஜனவரி 3, 2013 காலை 10 மணிக்கு தொடங்கி 12 ஜனவரி 2013 மாலை வரை காலை மாலை இருவேளையும் செம்மொழி தமிழும் சிலப்பதிகாரமும் என்ற தலைப்பிலே கருத்தரங்கம் நடத்த இருக்கிறது. இந்த கருத்தரங்கத்தை அந்த இயக்குனர் பக்தவச்சல பாரதியும் பயிலரங்க ஒருங்கிணைப்பாளர் செலம்புனா செல்வராஜும் பல அறிஞர்களை அழைத்து சிலப்பதிகாரம் பற்றிய கருத்தரங்கை நடத்துகிறார்கள். புதுவை தமிழர்கள் இதையெல்லாம் கலந்து கொள்ளாமல் புறக்கணிப்பதால் கேரளாவிலே சிலப்பதிகாரம் எழுதியது குஞ்சுட்டன் என்று கதைவிடுகிறார்கள். சிலப்பதிகாரம் வடமொழி நூல் ஒன்றினுடைய தழுவல் என்று தமிழ்நாட்டு தமிழன் ஒருவன் புத்தகம் எழுதி அதை கற்பனை கதை என்று கதைவிடுகிறார். அதை பற்றிய நூல் மதிப்புரை இந்த வாரம் தமிழ்நாடேடு ஒன்றிலே வந்திருக்கிறது. இதையெல்லாம் மறுக்காமல் மௌனமாக இருந்தே பழக்கப்பட்டு விட்டார்கள் தமிழ் அறிஞர்கள். இது உலகளாவிலே நடந்து கொண்டிருக்கிற மாற்றங்களை நாம் உணராதவர்களாக குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்டி கொண்டிருப்பதால் நிகழ்கிற ஒரு நிகழ்வாகும்.